ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஜர்னி த்ரூ அனதர் வேர்ல்ட் எபிசோட் டென் தான் மறக்காம ஒரு சரி வாங்க நம்ம டைம் போகலாம் ஸ்டார்டிங்லயே அங்க டீ பார்ட்டிக்கான மொமெண்ட்டையும் ஒரு தயார் பண்ண இருக்காரு சின்ன பசங்களும் எட்டி பாத்துன்னு இருக்காங்களா இதையும் ஆலனும் அலினாவும் பாத்துறாங்க என்ன நீங்க வந்து எங்க வீட்டுல வாழ்ற அந்த ஃபேரிஸ பாத்துட்டீங்க போல ஆலனுக்கும் அலினாக்கும் ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் தாக்கமே அங்க என்னன்னாச்சோ அது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் நாங்க ரிப்பிள் லேப்ரத்தை கண்டுபிடிச்சோம் அதை பத்தி நாங்கிபிகேட்டி சொன்னோம் ஒரு அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி அவரோட டீமையும் அங்க அனுப்புனாரு என்னால நம்பவே முடியல அதாவது நம்மளோட ஏரியாலயும் இந்த மாதிரி ஒரு லேப் திறக்குன்னு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா இதனால என்னவோ தெரியல நம்மளோட கண்ட்ரிக்கு இன்னமும் நிறைய பேர் வர போறாங்க லேப்ரத் வந்து சொல்லப்போனா ஒரு கண்ட்ரியோட ஒரு மணி சோர்ஸ் சொல்லலாம் லேப்ரத்தை பத்தி தெரியுதா அதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய அட்வென்ச்சர் இங்க வருவாங்க ஏன் நிறைய பேர் இதே வச்சு நல்லா முன்னேறுவாங்க ஏன் இப்படி சொல்றேன்னா அங்க இருக்கிற மாஸ்டர் சமாளிக்கும் போது நிறைய இன்கிரீடியும் கிடைக்கும் கொண்டு போய் மேர்ச்சனுக்கு விற்பாங்க அதே இவங்க ஆளுங்களுக்கும் விற்பாங்க இதனால நல்ல வளர்ச்சி அடையும் அந்த கண்ட்ரிமே இன்னமும் முன்னேறும் ஆனா இது வந்து மோசமா முடியும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது அவளுக்கு மோசமா முடியலப்பா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரீசனல் ஃபேமிலி ஆளுங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அதே மாதிரி நான் பண்ண விஷயம் அதனால இது ரீபே பண்ண மாதிரியும் ஆச்சு அந்த பர்சனும் மேப் எடுத்து காட்டுறான் இப்பதான் தாக்குமிக்கு புரியுது நம்ம தாக்குமிக்கு தெரிஞ்ச மாதிரி அவளைக்கும் நிறைய விஷயம் வந்து யாருக்குமே தெரிஞ்சதில்ல இதுலயும் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா நகரத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க அவங்களாலேயே அதை கண்டுபிடிக்க முடியல அடுத்த வாட்டி லேப்ரத்துக்குள்ள போகும் போதும் சரி இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போதும் சரி கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இந்த மாதிரி திரும்பவும் நடக்க கூடாது அந்த இந்த சொல்றாரு ஏய் உனக்கு வந்து மத்த லேப்ரத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ அதுக்கான மேப்பையும் கொண்டு போகலாம் அதை அவன் பாக்கலாம் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது அப்படின்னா இதையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க போல செல் வந்து உண்மையிலேயே பாஸ்டா தான் இருக்கான் அட இருங்க இப்போ அவன் பார்த்து நிற்க வாய்ப்பு இருக்கல ஆனா உண்மையை சொன்னா செல் வந்து உண்மையிலேயே பார்த்து தான் இருக்கான் ஆமா தாக்குமி என்னாச்சு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி உங்களோட ஸ்கவுட் அவங்க வந்து எப்படி பண்றாங்க உள்ள போக முடிஞ்சதா இது வரைக்கும் யாராலையும் போக முடியல ஏன்னா அவங்களுக்கே அது கஷ்டமா தான் இருக்கு சரி நான் தப்பாத்துக்காதீங்க யாருக்குமே எதுவும் ஆகல இல்ல யாருக்குமே எதுவுமே அதே மாதிரி பிக் பண்ணதும் பெஸ்ட்மரா இருக்கிறவங்களை தான் பிக் பண்ணிருக்கோம் நிறையவே ஸ்டாமினாவும் இருக்கும் ஏன் இத்தனைக்கும் அவங்களுக்கு மேஜிக் ஐட்டமையும் நாங்க தந்திருக்கோம் சோ அவங்களால கண்டிப்பா அந்த மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்ணி முன்னேறி போக முடியும் மேஜிக் ஐட்டம் அதை வச்சு பிரீத் பண்ண முடியுமா என்ன அது வந்து அவ்வளவு எஃபிஷியன் ஸ்டாக்னண்டா இருக்காது இருந்தாலும் அந்த ஸ்டோனுக்குள்ள காத்து வந்து அங்கங்க நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் மூச்சு விட அதே மாதிரி அவங்களால கொஞ்சம் போகவும் முடியும் எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி அப்ப எந்த விதமான பிரச்சனையும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தாக்கமி இதுக்கப்புறம் நீங்க அந்த ஹானர் ஆஃப் மெடல் அதை தான் அடைய போறீங்க என்னது மெடலா அதெல்லாம் எனக்கு வேணாம் இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு அது தான் போகுது அதே மாதிரி உங்களோட பேரையும் நாங்க வந்து அங்க ரிப்போர்ட் பண்ணியாச்சு அப்பதான் இன்னும் என்னோட பேர் வந்து மத்தவங்க எல்லாருக்குமே தெரியுமா என்ன இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது என்ன நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ஆனா பப்ளிக்கா யாருக்கு மே உங்களோட பேர் வந்து தெரியாது அவங்க பண்ணல ஏன் பாஸ்ட்ல இத்தனைக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு நிறைய பேர் அவங்களோட பேரை மென்ஷனே பண்ணல தெரியுமா சரி என்ன உன்னோட பேரை குடுக்கறதுக்கு தயாரா இல்லையா உன்னோட பேர் பப்ளிக் போகிறதுக்கு நீ விரும்பலையா அப்படி உன்னோட பேரு வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சா உன்னை வந்து அப்படி கவனிப்பாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி கவனிப்பெல்லாம் வேணாம் நான் நார்மலாவே இருந்துக்கிறேன் சரி அப்பனா நீ அந்த மெடல வாங்குறதுக்கு மறக்காத சரி சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் இந்த சைடு அந்த பர்சனம் போகும் போதே சொல்றேன் அப்பனா நான் வந்து அந்த லேபரத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் ஏய் இரு எங்க போற நீ நேத்து நந்த விஷயம் அது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நீ நினைச்சிருக்க நேத்து நந்த விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு நீ மன்னிப்பே கேக்கல அதுதானே ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அது வந்து ஏதோ தெரியாதனமா அப்படி ஆயிடுச்சு தாக்கமி என்னோட இதயத்தால மன்னிப்பு கேக்குறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க உங்க தாக்கமிக்கும் இப்பதான் புரியுது அதாவது நேத்து ஒரு விஷயம் நடந்ததுல தான் இப்படி ஒரு சொல்றாரு போல தாக்கமி என்ன மன்னிச்சிருங்க இனிமேலும் அந்த பொண்ணு அப்படி பண்ண மாட்டா யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இனிமேலும் அந்த தப்பு நடக்காது நீங்க வந்து அதுக்குன்னு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் இல்ல நான் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சுட்டேன் அதனால மன்னிப்பு கேட்காதீங்க சரி ஏதோ தாக்கமே வந்து மன்னிச்சிருக்கான் அதனால உன்னை விடுறேன் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி திரும்பவும் நடக்க கூடாது ஆ புரியுது இந்த மாதிரி திரும்பவும் ஆகாது ஆட நம்ம செட்ரிக் வந்து உண்மையிலேயே இந்த டேட்டாவை கேதர் பண்றதுல எல்லாம் ஒரு மாதிரி திறமையா இருக்காரு தெரி தாக்கமே நான் வந்து யோசிச்சு கூட பாக்கல அதாவது நீங்க வந்தக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்து நிக்கணும் சரி இந்த மாதிரி ஐசக் வந்து ஏதோ ஒரு லெட்டர் குத்தானாமே எனக்குன்னு அந்த லெட்டர் வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன் ஆனா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன் நான் இத்தனைக்கும் காட் கிட்டயும் சொன்ன இந்த மாதிரி அவன் வந்தா சொல்லுன்னு ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அத நீ கொண்டு வந்திருக்கல அது இல்லாம நான் ஒரு மாதிரி ஏங்கி போயிட்டேன்பா என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் வர வழியில டைம் ஆயிடுச்சு அதுதான் உங்க பசங்களை சொல்றாங்க நாங்க வந்து சீய பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஜாலியா இருந்தோம் அப்படியா நீங்க வர வழியில ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போல அதுக்குள்ளேயே அந்த பர்சனை வந்து சொல்றாரு சார் டின்னர் வந்து ரெடியா இருக்கு சரி அப்பனா நீங்க டின்னர் சாப்பிடுங்க அட என்ன சொல்ற தாக்குமி வா இது டின்னருக்கான டைம் இது கேக்குற ஆளு ஷாக் ஆயிரான் அங்க போய் பார்த்தா இன்னும் அவன் ஷாக் ஆகிறான் ஏன்னா அந்த டைனிங் டேபிளும் சரி அங்க இருக்கிற ஐட்டம்ஸும் சரி அப்படி ஜொலிக்குது இப்படி தான் நோபல் சந்தோஷம் சாப்பிடுவாங்களா இங்க அங்க தாக்கமிக்கிட்ட அவரோட ஒய்ஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இவ தான் என்னோட ஒய்ஃபு ஒலிவியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட பசங்க அதுல ஒரு பையனோட பேரு தியோ இன்னோ ஹினோத்தியோட பேரு லாத்திஸ் உங்க பசங்களும் அவங்களோட பேரை சொல்றாங்க ஆனா என்னதான் பேரை சொன்னாலும் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்படுறாங்க எனக்கு நல்லாவே புரியுது பசங்க இது வரைக்கும் ஸ்டேஞ்சான ஆளுங்க கூட பேசினது இல்ல அதுவும் முக்கியமா அவங்க ஏஜ்ல வேற இருக்காங்க இந்த பசங்க அதனால தான் இவங்க ரொம்ப பயப்படுறாங்க போல நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் கூட நல்லா பழகுங்க ஆ நாங்க அதே மாதிரி பண்றோம் இதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷ சாப்பிடறாங்க அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு எதிர்பார்த்த மாதிரியே நோபலோட டிஷ் எல்லாமே ரொம்ப ருசியா தான் இருக்கு ரொம்ப லைட்டாவும் ஹீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரியே இது அமைச்சு வச்சிருக்காங்க என்ன ஆளுநா இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பசங்களுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருக்கு அங்க சிட்ரிக்கும் சொல்றாரு ஆமா அந்த லெட்டர்ல நான் படிச்சேன் அதாவது நீ வந்து அங்க நிறையவே பிரெட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாமே நீ உருவாக்குன அந்த பிரெட் எல்லாமே வேற லெவல்ல அங்க விற்பனையாவதுதான் எனது ஐசக் வந்து இதை பத்தி எல்லாம் சொன்னாரா ஆமா இது ஒண்டி இல்ல நீ உருவாக்குன அந்த க்ரீம் பண்ணும் சரி அந்த ரெட்பின் பண்ணும் ரொம்ப நல்லாவே விற்பனையாவதுதான் அது அவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா அதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ருசியா இருக்குமா என்னது அவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா அது ஆனா அதுக்குன்னு நீ வந்து இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் எங்களுக்கு தர தேவையில்ல ஆல்ரெடி அதை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டான் அதனால அந்த பண்ண பத்தியும் நாங்க இங்க பரப்ப போறோம் அதுக்கு நாங்க ஏதாச்சும் ரிவார்டா உனக்கு கொடுக்கணுமா இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை கிரீம் பண்ண வந்து நம்ம ஆலனுக்கும் அலினாக்கும் அவ்வளவு பிடிக்கும் அது வந்து ரொம்ப ருசியாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படியா அப்பனா அதை நானும் சாப்பிடணும் நான் இப்போ எங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியலையே ஆனா அதுக்குள்ளேயே பசங்களை அவங்க ஜெல்லி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அங்க இதை கேட்டவுடைய அந்த பசங்களுக்கு ஆர்வம் ஆகுது இன்னது அது ஜெல்லியா ஜெல்லி அது வந்து சாப்பிட்ற பொருள் அது ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் அதை கேட்கும் போது அவங்களுக்கு இன்னமும் ஆர்வமா இருக்கு அந்த ஜெல்லினா இன்னது அதுவும் ஒரு வகையான ஒரு மீல் தான் அதாவது டெசர்ட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்பயுமே அதை சாப்பிடுவோம் அப்பனா அதை நாங்களும் ட்ரை பண்ணலாமா இல்லன்னா நாங்க அதை ட்ரை பண்ண கூடாதா அப்படி இல்ல நாங்க இதுல ஒரு தனிப்பட்ட வகையான இன்கிரீடியன்ட சேர்க்கிறோம் ஆனா இது வந்து உங்களை மாதிரி நோபலா இருக்கவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல இப்போ அதுதான் விஷயம்னா நான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன் இது எப்படி இருக்குமோ அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அங்க பசங்களுக்கும் அவ்வளவு ஆர்வம் அதை வந்து நான் பார்த்ததே இல்ல அதை நான் சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்ன இவங்க இப்படி ஷாக் ஆகுறாங்க ஆனா ஷாக் ஆகதும் அவளைக்கும் எனக்கு ஆச்சரியமா தெரியல நான் ஏட்டல்லியால இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க போல ஏதோ ஒண்ணு ஆனா என் மேல கோவமாகலன்னா சரிதான் இதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷ தரம் சாப்பிட்டு பாக்க அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது இது உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு தொண்டையில அப்படியே கரையுது ஆமா இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல ஆமா அண்ணா வந்து எதை உருவாக்குனாலும் அது வந்து ரொம்ப ருசியா தான் இருக்கும் ஆனா இதை வந்து எதை வச்சு நீங்க உருவாக்குனீங்க என்னால கெஸ்சே பண்ண முடியல பசங்கள சொல்றாங்க இதுல கண்டிப்பா ஆப்பிள் ஃப்ரூட்டையும் மில்க் வச்சும் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல பர்டிகுலரா அதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல இதுவா இருக்கும் நம்ம அவருகிட்டயே கேட்கறது நல்லது உங்க பசங்களுக்கும் அவ்ளோ ஆர்வம் அப்படியே சொல்றாங்க ஸ்லைம்னு இது ஸ்லைமா இது அந்த மாஸ்டர் அதாவது டஞ்சன்ல இருக்குமே அதுதானே ஆமா அதே இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டஞ்சனுக்கு போகும்போது இங்க நிறையவே ஸ்லைமை நாங்க பார்த்தோம் அதையும் பசங்க வந்து பயங்கரமா வேட்டையாடினாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்லைமை பார்த்து நான் யோசிச்சேன் இது ரொம்ப சாஃப்டா இருக்கா அப்பதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஏன் இதை ஜெல்லி யூஸ் பண்ண கூடாதுன்னு சோ அதனால நான் செக் பண்ணேன் இது வந்து சாப்பிடறதுக்கு சேஃபானு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இதை ஹீட் பண்ணி சாப்பிட்டா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சோ அதனால நான் ஸ்லைமை ஹீட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் உங்களோட நார்மலான மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் பண்ணாலே போதும் இந்த ஜெல்லியும் ரெடி ஆயிடும் அத நாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட்டு பார்த்தோம் அதுமே ரொம்ப ருசியா இருந்தது இவ இப்படி இந்த விஷயம் எல்லாத்தையும் அங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட் முடிது சோ இந்த எபிசோட் இன்னும் முடியல இதோட பார்ட் வந்து உங்களோட screenல வரும் click பண்ணி பாருங்க ஏனா அதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் அது அதுவரைக்கும் சாய்னரா